Hey guys, welcome back to Liya Home Chef Channel. Now, unga Pavitra. Inik nama video la summer special recipes da paaka poro. In the summer, we have juice that we have to add. So, we have to add different juices. That's why we have to add this video. If you want to subscribe to our channel, subscribe to our channel. Subscribe to the bell icon. First, we taste the Mohabbat sharbat juice. காச்சன ஆற வச்ச பால் 500 ml எடுத்துக்கறேன் இது நீங்க ஈவன் फ्रिजல வச்சு நல்லா சில்லுன்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வாட்டர் மெலன கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஒரு சின்ன ஸ்லைஸ் மட்டும் எடுத்துப்போம் ஒரு சின்ன ஸ்லைஸ் எடுத்து அத இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மறுபடியும் இந்த சைடுல ஒரு கட் பண்ணிப்போம் சோ உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்கொயரா சின்ன சின்னதா கிடைச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கொட்டை நாம எடுத்துடலாம் இப்ப இந்த பால்ல 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறேன் சக்கரை சேர்த்து ரோஸ் மில்க் சிரப் ஒரு 5 to 6 drops போல சேர்த்துக்கறேன் சேர்த்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் நார்மலா ரோஸ் மில்க்னாலே அவ்ளோ டேஸ்டா இருக்கும் வாட்டர் மெலன் அது ஒரு டேஸ்ட் அது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அடிச்சுக்கவே முடியாது அவ்ளோ சூப்பரா இருக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சிட்டேன் இது பெருசா வேலையே இல்ல இப்ப நல்லா mix பண்ணிட்ட பிறகு ஒரு 5 ல இருந்து 6 துண்டு போல ஐஸ் கியூப் சேர்த்துக்கறேன் இது உங்களுக்கு சில்லுன வேண்டானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் வாட்டர் மெலன் பீசஸ் உள்ள சேர்த்து ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிடலாம் mix பண்ணிட்டு இத நான் அப்படியே எடுத்து फ्रिजல வச்சிர போறேன் ஒரு 1/2 நாள் கழிச்சு எடுத்தேனா வாட்டர் மெலன் நல்லா ரோஸ் மில்க்ல ஊறி அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய கப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வாட்டர் மெலனை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிட்டேன் இதல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை தண்ணி எதுவும் சேர்க்காம வாட்டர் மெலனை நல்லா அடிச்சுக்கலாம் நான் இது ஒரு பெரிய வாட்டர் மெலன்ல ஒரு கால் போல எடுத்துக்கேன் இப்போ இது கொட்டைகள் அந்த சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதனால நம்ம அத வடிகட்டி எடுத்துப்போம் இந்த மாதிரி ஒரு சீவ்ல போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு இப்போ ஒரு கிளாஸ்ல இதல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுப்போம் ஒரு லெமன்ல ஒரு கால் லெமன் போல எடுத்துக்கேன் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்க வாட்டர்மெலன் பீசஸ் இப்போ நம்ம ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா அத உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஃபுல் கிர்னி பழம் எடுக்க போறேன் ஜூஸ் ஏறதுக்கு அதை இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணிட்டு உள்ள இந்த மாதிரி விதைகள் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி கரண்டிலியோ இல்ல கத்தியோ வச்சு எடுத்துருங்க ஈவன் ஸ்பூன் வச்சு கூட நீங்க ஈஸியா எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபுல்லா சீட்ஸ் எல்லாமே எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம உள்ள எடுக்கிறதுக்கு எதை நீங்க வேணா கட் பண்ணிக்கோங்க இல்ல கரண்டி வச்ச கூட நம்ம அப்படியே வழிச்சா ஈஸியா வந்துரும் இந்த மாதிரி கரண்டி வச்சே நல்லா வழிச்சு வழிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி நான் ஃபுல் கிர்னி பழத்தையும் இப்போ எடுத்துட்டேன் அது ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்ட பிறகு இதுல 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் சக்கரை சேர்த்து மூடி இதை ஒரு நல்லா அப்படியே அடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அடிச்சிருங்க ரொம்ப நைஸ் பேஸ்ட் ஆகிட்டு அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் சூப்பரான மஸ்க்மெலான் கிர்னி பழம் ஜூஸ் ரெடி இப்போ நம்ம மாம்பழம் ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஒரு மாம்பழம் மட்டும் இன்னைக்கு எடுத்திருக்கேன் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு சைடை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே வழிச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே எடுத்துக்கோங்க மாம்பழம் அப்படியே சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இப்போ ஒரு மாம்பழத்துக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட 200 ml பால் அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து இதை நல்லா அடிச்சுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு
அவ்வளோதான், மேங்கோ ஜூஸ் சர்வ் பண்ண ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக நன்னாரி லெமன் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அந்த கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நன்னாரி சர்பத் நான் ஒரு 2-3 ஸ்பூன் போல் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் தான் இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போல் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 5-6 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம் ஸ்லைஸ், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுடர்ட் சுகரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான நன்னாரி லெமன் ஜூஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஜூஸஸ் ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நாங்கள் பண்ணதில் உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிச்சிருந்ததுன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சம்மருக்கு இந்த மாதிரி ஜூஸஸ் அடிக்கடிக்கு எடுத்துக்கோங்க, உங்கள் பாடியை கண்டிப்பாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.